காட்டுக்கு சொந்தக்காரன். நீங்க யாரு? நாங்க இந்த காட்டுக்கு சொந்தக்காரன். இந்த காடு என்ன காடு? இந்த காடு என்ன காடுக்குள்ள நுழைஞ்சிருக்கீங்க? இரியா, நான் வெள்ளிமலை. அப்ப காட்டுல வந்தா காட்டுல வந்த உனக்கு என்ன காடு இரியாதா? நாங்க வேலிமலை காட்டுக்கு சொந்தக்காரன். வேலிமலை காடு? இங்க யாரு இருக்கீங்க? மனுஷதான் இருக்கும். மனுஷ இருக்கீங்க? ஒரு காடுல மிருகம் இருக்கும். நான் மிருகத்தை விட்டுருக்கேன், எனக்கு சொந்தமான். மிருகத்தை பார்க்க வந்திருக்கீங்களா? மிருகம் என்ன மிருகத்தை பார்க்க? எனக்கு சொந்தமான மான். மானு வல்ல மானு வல்ல எங்கெந்த மானு வந்துச்சு? உள்ள விட்டது நானு. உள்ள உள்ள விட்டேன். உள்ள விட்டீங்களா? எதுக்குள்ள விட்டீங்க? உள்ளக்குள்ள. நீங்க விட்டதை நான் பார்க்கலையே. அப்ப தூங்குனியா? முழிஞ்சு கொடுத்தே இருந்தேன். காவலுக்கு இருக்க போய் தூங்க. அப்ப நான் விட்டது இடமா இருந்துச்சா? வேற என்னையா கொட கொடாண்டு பாதிக்கு? இல்லங்க. அப்ப நான் விட்டது இடமா இருந்துச்சா? நீங்க விடவே இல்ல. சரி பரவாயில்ல, நான் தேடி வந்தது மான் இல்ல, உங்க தங்கச்சி வள்ளி. அப்படி சொல்லு மாப்பிள்ள, தெரியும் தெரியும் மாப்பிள்ள, மானத்தை தேடி வரல. தேடி வந்தது தங்கச்சி என்ன? நல்லா தெரியும் உங்க தங்கச்சி. சாதி பட்ட சன்னியாசிக்கு உண்டு. நான் வெள்ளிமலை சுத்தக்காரு. என் பேர் கந்தமேடு. அப்பா சடங்கு, அம்மா சடச்சி, அண்ணன் கணவனு, தம்பி மணிகண்டு. என் குடும்பம் பெரிய தாதா குடும்பம். மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு அப்புறம் இதெல்லாம் தெரியாம எங்க அம்மா சொல்லிவிட்டாங்க. வேலிமலை உன் மச்சா இருப்பாரு. வீரமே இல்லாத ஒரு வீரத்தவன். வீரமே இல்லாத வீரத்தவன். பொம்பளை பிள்ளை காவல் காக்கிறவன். பொம்பளை பிள்ளை காவல் காக்க இரியா? பொம்பளை பிள்ளைய காவல் இருக்க? பொம்பளை பிள்ளைக்கு துணைக்கு வந்திருக்கிறோம். துணைக்கிறியா வினைக்கிறியா? துணைக்கு. தினைய விதைச்சிருக்கா வினையா பாத்துருக்கீங்க? தினைய விதைக்கிறதுக்காக. சரி, தினைய காக்குறதுக்காக தங்கச்சி வந்திருக்கு. சரி மச்சா, இந்த தங்கச்சி துணைக்காக நான் வந்திருக்கேன். அதத்தாங்க, ஒரு பிள்ளைக்கு துணைனா காவல் தான். தனியா போறோம்ல, வீரமான பிள்ளை வீரமா தனியா போகணும். ஆக ஒருவருக்கு துணை என்றாலே அவருக்கு தகுந்த காவல். ஆக நீ பொம்பளை பிள்ளை காவல் காக்கிறேன். சரி பரவாயில்ல, நான் தேடி வந்த உங்க தங்கச்சி. தங்கச்சியை பார்க்கலாமா? தங்கச்சி பாருங்க, உள்ளுக்க ஒண்ணுக்கு ரெண்டு பேர் இருக்காங்க. சரி போய் வா. போய் தங்கச்சி வள்ளி